எடுக்கும் நூற்றுக்கு நூறு இனிய வணக்கங்கள். அரசு பள்ளிகளில் கலை பாடப்பிரிவிற்கு நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த தகவலை தற்போது காண்போம், வாருங்கள். அரசு பள்ளிகளில் அறிவியல் பாடப்பிரிவில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் கலை பாடப்பிரிவில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தும் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காதது ஏன் என கேள்விகள் எழுப்பியதோடு கலை பாடப்பிரிவிற்கு நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? அரசு பள்ளிகளில் தற்போது அரசு பள்ளிகளில் அறிவியல் பாடப்பிரிவை காட்டிலும் கலை பாடப்பிரிவில் அதிகப்படியான மாணவர்களின் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கலை பாடப்பிரிவிற்கான நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கவில்லை. இதனால் ஊதியம் வழங்க முடியாமல் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தவித்து வருகின்றனர். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அறிவியல் பாடப்பிரிவிற்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்பட்டது. நிரந்தர ஆசிரியர் இல்லாத காரணத்தால் மாணவர்கள் வேறு பள்ளியில் சென்று சேருவதை தடுக்க பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் தலைமை ஆசிரியர்களை கலை பாடப்பிரிவை உருவாக்கியுள்ளனர். தற்காலிக ஆசிரியர்களை நியமித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிடிஏ நிதியில் ஊதியம் வழங்கி வந்தனர். தலைமை ஆசிரியர் வேறு பள்ளிக்கு செல்லும் போது இவர்களுக்கான ஊதியம் வழங்குவது சிக்கல்கள் ஏற்பட்டு வந்தது. ஆனால் அரசு அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கலை பாடப்பிரிவிற்கு வந்து அதிகமான மாணவர்கள் சேர்க்கை இருப்பதனால நிரந்தர ஆசிரியர்கள் வந்து அந்த இடத்துக்கு பணி நியமனம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் விடுக்க